சீனாவின் ஹாங்சோ நகரில் நடைபெற்று வரும் ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்களை வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஒவ்வொரு விளையாட்டிலும் பதக்கம் வென்றவர்களின் புகைப்படங்களை தமது எக்ஸ் தளத்தில் தனித்தனியாக பதிவிட்டு தமது வாழ்த்து செய்தியை பிரதமர் வெளியிட்டுள்ளார். இந்த வெற்றிகளின் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவும் மகிழ்ச்சியை கொண்டாடி வருவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலகம் உற்று நோக்கி கொண்டிருப்பதாகவும், இந்த வளர்ச்சியை தக்கவைக்க வருகின்ற மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்தார். கோவாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் இந்தியாவுக்கான வளர்ச்சி, முன்னேற்றம், செழிப்பு என்ற தொலைநோக்கு திட்டத்திற்கு கோவா மக்களின் ஆதரவு தொடரும் என நம்பிக்கை தெரிவித்தார். உரங்களின் விலையேற்றம் விவசாயிகளை பாதிக்காமல் இருக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், ராபி பருவத்தை முன்னிட்டு 2023 அக்டோபர் 1ஆம் தேதியிட்டு வருகிற 2024 மார்ச் 31ஆம் தேதி வரை டிஏபி உரத்துக்கான மானியம் ஒரு டன்னுக்கு 4,500 ரூபாய் என்ற அளவில் தொடரும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். இதன்படி டிஏபி உரம் பழைய விலைப்படி ஒரு மூட்டை 1,350 ரூபாய்க்கும், என்பிகே உரம் ஒரு மூட்டை 1,470 ரூபாய்க்கும் கிடைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அம்மாநிலத்தில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். இன்று நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி வாய் திறக்க மறுப்பதாகவும், ராஜஸ்தான் மாநிலத்துக்கு அவர்கள் உறுதியளித்த கிழக்கு ராஜஸ்தான் கால்வாய் திட்டம் உள்ளிட்ட எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை எனவும் தெரிவித்தார். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலின் பள்ளி பாடப்புத்தகங்களில் இந்தியா என்பதற்கு பதிலாக பாரத் என்ற வார்த்தையை பயன்படுத்தி மாற்றங்களை மேற்கொள்ளலாம் என பாடத்திட்ட மாற்றங்களுக்கான உயர்மட்ட குழுவால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர்களின் காலனி ஆதிக்க அடையாளங்களை மாற்ற வேண்டிய சூழலை கருத்தில் கொண்டு இந்த மாற்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை முன்பு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் பெட்ரோல் குண்டு வீசியதில் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய நபரை மடக்கி பிடித்தனர். அவரிடம் விசாரணை நடத்தியதில் அவர் தேனாம்பேட்டையைச் சேர்ந்த வினோத் என்பதும், தான் சிறையில் இருந்த காலத்தில் வெளியே வர கவர்னர் ஒப்புதல் தராததால் பெட்ரோல் குண்டு வீசியதாகவும் தெரிவித்தார். அவரிடம் இருந்து மேலும் 2 பெட்ரோல் குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய தேனாம்பேட்டையைச் சேர்ந்த வினோத் மதுபோதையில் இச்செயலில் ஈடுபட்டதாகவும், இந்த பெட்ரோல் குண்டு வீச்சில் யாருக்கும் பாதிப்போ தீ விபத்தோ ஏற்படவில்லை எனவும் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த சென்னை தெற்கு கூடுதல் காவல் ஆணையர் பிரேம் ஆனந்த் சின்ஹா தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், ஆளுநர் மாளிகையை குறிவைத்து பெட்ரோல் குண்டு வீசப்படவில்லை எனவும், சர்தார் பட்டேல் சாலையில்தான் வீசப்பட்டதாகவும் தெரிவித்த அவர், ஆளுநர் மாளிகையின் பாதுகாப்பில் எந்த குறைபாடும் இல்லை என கூறியுள்ளார். இதனிடையே மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வு எழுதுவோரில் ஏற்கனவே டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தேர்வு மதிப்பெண்களுடன் சேர்த்து வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்கி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. டெட் தேர்வு எழுதியவர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் அகவிலைப்படியை 42%லிருந்து 46% உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் சுமார் 16 லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் எனவும், இந்த அறிவிப்பால் தமிழ்நாடு அரசுக்கு 2,546 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10 வாரங்களில் 10,000 மழைக்கால மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் டெங்கு, மலேரியா, காலரா போன்ற மழைக்கால நோய் பாதிப்புகளை தடுக்க முன்னெச்சரிக்கையாக மருத்துவத்துறை வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் நகராட்சி பகுதியில் 14,70,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு மாநில உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி இன்று அடிக்கல் நாட்டினார். அப்போது அவர் பேசுகையில், பழனி சட்டமன்ற தொகுதிக்கு காவிரி நீர் ஆதாரத்தை கொண்டு கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த 1,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீட் தேர்வை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், நீட் தேர்வை எதிர்க்கும் திமுக அதற்காக உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டுமே தவிர 50 லட்சம் கையெழுத்து வாங்குவதால் ஒன்றும் நடக்கப்போவதில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.
கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இதனை தெரிவித்த அவர், தமிழர் ஒருவர் பிரதமர் வேட்பாளராக வேண்டுமென்றால் அதற்கு தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும், பாஜகவில் யார் வேண்டுமானாலும் வளரலாம், ஆனால் ஒரே பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடிதான் எனவும் தெரிவித்தார். தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1038 ஆண்டு சதய விழாவை முன்னிட்டு மூலவர் பெருவுடையாருக்கும் பெரிய நாயக்கி அம்மனுக்கும் இன்று 48 வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாமன்னன் ராஜராஜ சோழன் சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தீபக் ஜேக்கப் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டில் இயக்கப்படும் வெளி மாநில பதிவெண் கொண்ட அனைத்து ஆம்னி பேருந்துகளையும் 2 மாதங்களில் தமிழ்நாடு பதிவெண் கொண்டதாக மாற்ற வேண்டும் என போக்குவரத்து ஆணையர் சண்முக சுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். அதிக கட்டண வசூல் உள்ளிட்ட விதிமுறை மீறல்களுக்காக பிடிக்கப்பட்ட 120 பேருந்துகளையும் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் ஃபிரோஸ்பூரில் இருந்து மத்திய பிரதேச மாநிலம் சியோனிக்கு இயக்கப்படும் படல்கோட் விரைவு ரயில் ஆக்ரா தோல்பூர் இடையே சென்றபோது ரயில் பெட்டிகளில் திடீரென தீப்பிடித்தது. உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டு தீ விபத்து ஏற்பட்ட பெட்டிகள் ரயிலில் இருந்து துண்டிக்கப்பட்டு மற்ற பெட்டிகளுக்கு தீ பரவாமல் அணைக்கப்பட்டது. இந்த விபத்தில் உயிரிழப்புகளோ யாருக்கும் காயங்களோ ஏற்படவில்லை என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். தில்லி மாசுபாட்டை கட்டுப்படுத்த ஆம் ஆத்மி அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், இது தொடர்பாக நடத்தப்படும் ஆலோசனைக் கூட்டங்களில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்காமல் புறக்கணித்து வருவதாகவும் தேசிய கனிம வளர்ச்சிக் கழக துணைத் தலைவர் சதீஷ் உபாத்யாய் குற்றம் சாட்டியுள்ளார். ஆம் ஆத்மி ஆட்சி நடத்தும் பஞ்சாபில் இருந்து 500 சுற்றுச்சூழல் பாதிப்பு வழக்குகளும் ஹரியானாவில் 100 வழக்குகளும் நிலுவையில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வற்றாத ஜீவ நதியாக திகழ்ந்த அமேசான் நதியில் தற்போது கடும் வறட்சி காரணமாக மிக குறைந்த அளவு தண்ணீரே செல்கிறது. இதன் காரணமாக சுமார் 2000 முன்பு அங்கு வாழ்ந்த மனிதர்கள் வரைந்ததாக கருதப்படும் பாறை ஓவியங்கள் தற்போது கண்ணுக்கு தெரிகின்றன. கொலம்பியா பகுதி மனிதர்கள் அங்கு குடியேறுவதற்கு முன்பாகவே பழங்குடியினர் அங்கு வாழ்ந்ததற்கான தடயங்கள் இருப்பதாகவும், எனவே அப்பகுதி அகழாய்வு கண்ணோட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்வதாகவும் அகழாய்வு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் இன்று 19வது நாளாக நீடித்து வருகிறது. ஹமாஸ் பாலஸ்தீனிய இஸ்லாமிக் ஜிஹாத் ஆயுத குழு ஹிஸ்புல்லா ஆயுத குழு தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்நிலையில் இம்மூன்று ஆயுத குழுக்களின் தலைவர்கள் சந்திப்பு இன்று லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காசா மற்றும் பாலஸ்தீன மக்களின் உண்மையான வெற்றிக்கான இலக்கு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன இஸ்ரேல் மோதல் தீவிரமடைவதை தடுக்க வேண்டுமென சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி வலியுறுத்தியுள்ளார். பாலஸ்தீன இஸ்ரேல் மோதலில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் ஆகியோர் தங்களது முழு ஆதரவையும் இஸ்ரேலுக்கு வழங்குவதாக உறுதியளித்துள்ளனர். இந்நிலையில் சீன வெளியுறவு அமைச்சர் பாலஸ்தீன இஸ்ரேல் மோதல் மேலும் தீவிரமடைவதை தடுக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார். 50 உலகக்கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்காக அதிக சதங்கள் வீசியவர்கள் பட்டியலில் ரிக்கி பாண்டிங்கின் சாதனையை பின்னுக்கு தள்ளி டேவிட் வார்னர் முதலிடம் பிடித்துள்ளார். நெதர்லாந்துக்கு எதிரான இன்றைய ஆட்டத்தின் போது தனது 6வது பதிவு செய்து இந்த சாதனையை டேவிட் வார்னர் படைத்துள்ளார். மும்பை வான்கடை மைதானத்தில் நவம்பர் 2 நடைபெறவுள்ள இந்தியா இலங்கை இடையிலான போட்டி தொடங்கி உலகக்கோப்பை அரையிறுதி போட்டி வரை ஆட்டத்தை காண வரும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இலவசமாக பாப்கார்ன் மற்றும் குளிர்பானம் வழங்கப்படும் என மும்பை கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. இந்திய முன்னாள் கேப்டன் சச்சினின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரை கௌரவிக்கும் விதமாக மும்பை வான்கடை மைதானத்தில் அவரது முழு உருவ சிலை நிறுவப்பட உள்ளது. நவம்பர் 2 இந்தியா இலங்கை இடையிலான ஆட்டத்தின் போது இந்த சிலை திறந்து வைக்கப்பட உள்ளதாக மும்பை கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், தமிழகத்தில் அடுத்த 7 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.